Sri Guru Bhyo Namaha. Ellorkum Namaskaram. 1986-87, if I remember right, Doordarshan-la Crazy Mohan-ku oru slot allocate-aachu. Here is Crazy, abindra serial. That was the first serial we did. Adhila Mohan-e title song ezhudina. Take things easy, here is crazy. Gala 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 ven siri, andrada kavale kadasi eri. Strong ezhudina, kadasi erinu. நான் அதுதான் சொல்ல போகிறேன். நிறைய எல்லா விஷயமும் எல்லாருமே பேசியிருக்காங்க, நம்ம எல்லாருமே பேசியிருக்கோம். இன்றைக்கி எனக்கு என்ன தோன்றதுன்னா, அன்றாட கவலையை கடாசி எரியறதுக்கு ஒரு மிகப்பெரிய டூல் கிரேசி மோகன்ஸ் ஹியூமர். அது காலையிலிருந்து பல் தேக்கிறதுலேருந்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் அந்த கவலையை மறக்கும் போது கிரேசி மோகன் நமக்கு தெரிவார். ஸோ அன்றைக்கி டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் சொன்னது போல், நம்மளோட இன்றைக்கி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல், நம்மளோட ஃபிலாசபியில் ஆன்மா அழிவதில்லை. கிரேசி மோகனுடைய பரமாத்மா நிச்சயமாக அன்றாடம் நம்மிடம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது, அவருடைய நகைச்சுவை மூலமாக. இது எப்படி சொல்கிறேன்னாக்கா, ஒன் ஆஃப் ஹிஸ் ஃபஸ்ட் ஃபியூ ஜோக்ஸ் அவர் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது எழுத ஆரம்பித்த போது வந்த ஃபஸ்ட் ஃபைவ் ஜோக்ஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு ஜோக். அது வந்து அப்போலாம் அந்த இலக்கண குறிப்பு, யாராவது தமிழ் தெரிஞ்சவாளுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், தமிழ் ஆசிரியர்கள்லாம் ஒரு சென்டென்ஸ் சொல்லிவிட்டு இதுக்கு என்ன இலக்கண குறிப்புன்னு கேட்பாங்க, அது பதில் சொல்லணும். அந்த மாதிரி மோகன் எழுதின ஜோக். ஒரு பையனை வந்து ஆசிரியர் சொல்கிறார், நான் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், அதுக்கு இலக்கண குறிப்பு சொல்லிடும். சொல்லுங்கள் சார். பல் விழுந்தது, ஈறுகிட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்படின்னா அது ஓன் சிரிப்பாங்க, அதோடு நிற்க மாட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன் சார், ஈறு கிட்டதுனால தான் சார் பல் கீழே வந்தது அப்படின்னா. இது நிச்சயமாக கார்த்தால் நம்ம பல் தேய்க்கும் போது தப்பு ஒழுங்காக பல் தேய்க்கணும், இல்லாட்டா ஈறு கெட்டு பல் கீழே வந்துடும் நமக்கு தோணும். அப்பொழுது அந்த கண்ணாடியில் கிரேசி மோகன் தெரிவார் நிச்சயமாக. அதே போல் இந்த குளிக்கிறத பற்றி he has written a lot. அதில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், யூஎஸ் போகும்போது ஒரு ஸ்டாண்டப் காமெடி யூஸ் டு டூ பிஃபோர் த பிளே, அதுவே இட் செட் த ட்ரெண்ட். அது ஒன்றும் இல்லை, அப்சர்வேஷன் ஆஃப் வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் டூரிங் த ட்ராவல். நமக்கு இப்போது நம்ம பாத்ரூம்லாம் வந்துடுது, நிறைய காம்ப்ளிகேட்டட் பாத்ரூம்குள்ளே போனாவே அது வந்து எதை தொட்டால் எங்கேருந்து என்ன ஒழுங்கு தெரியாதுன்னு. ஸோ அப்போது அங்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி, அண்ட் கார்பெட்டட் பாத்ரூம்ஸ் இருக்கும், அங்கே வந்து பாத் டப் தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு டேக் பாத் இன் த பாத் டப், இல்லை எதையாவது உனக்கு கண்ணு சொன்னால் தர்றனு எங்கேருந்தோ தண்ணி கொட்டி மொத்தமாக சொட்ட சொட்டா நனைஞ்சு போயிடும். எங்கள் ட்ரூப்பில் ஒருத்தர் வந்து இது தெரியாமல் ஒரு பக்கெட் வேணும்னு கேட்டால், எதுக்கோ பக்கெட் கேட்குறத நான் கொடுத்தா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வேறு அந்த பாத்ரூம், இவர் அந்த ஃபுல்லாக தண்ணியை பிடிச்சிட்டு அந்த கார்பெட் மேலே ஏறி நின்று மொண்டு மொண்டு விட்டுண்டு அது அந்த கார்பெட்லாம் நனைஞ்சு அந்த உடன் படிக்கட்டுலாம் கீழே வர ஓடி போய், ஐயோ என்ன சார் பண்ண, இல்லை இல்லை குளிச்சுட்டு இருக்கேன் சார், எந்த ஊரில் இப்படி குளிக்கக்கூடாது சார், பாத்தபில் எனக்கு குளிக்க தெரியாது, இருந்தாலும் பக்கெட் இருக்கட்டும், மறுநாள்லேருந்து அந்த பாத்தபில் பக்கெட் வச்சுன்னு குளித்தார். இதெல்லாம் மோகன் சொல்லுவான், எல்லாரும் சிரிப்பா. பட் அதுக்கப்புறம் அவனோட ஹோன் இமேஜினேஷன் இப்போ வந்தது, இது இந்த எல்லா கன்ஃபியூஷனில் என்னாச்சு தெரியுமா, எங்கள் சீனு மோகன் வாஷிங் மிஷின்குள்ளே குளிச்சிருந்தான் சார் அப்படின்பர் அந்த மாதிரி. ஸோ நிச்சயமாக இன்றைக்கி வாஷிங் மிஷினை பார்த்தா கிரேசி மோகன் ஞாபகம் வரும். இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது குழா, எதை தொட்டால் எது ஒழுன்னு தெரியாது, நிச்சயமாக கிரேசி மோகன் அந்த குழாயில் தெரிகிறார். ஹி லிவ்ஸ் வித் அஸ். அந்த மேலே சர்ன்னு கொட்டிட்டா கூட இதான் அன்னைக்கே மோகன் சொன்னா அப்படின்னு சொன்னோம். இந்த மாதிரி எவ்ரி வாக்ஸ் ஆஃப் லைஃப். இப்போ சபரிமலை போகும்போது எல்லாத்துலேயும் கண்டத்தில் சாப்பிட முடியாது, யூ ஹாவ் டு பி கேர்ஃபுல் அண்ட் வாட் த டயட் யூ டேக். ஸோ அப்படி வந்து தான் ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்டீஸில் ஒரு ஜோக்கு. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவார், சார் என்ன சாப்பிட்றீங்க, வெளில எதுவும் சாப்பிட்றதில்ல, உள்ளே வந்து சாப்பிடுங்க சார் அப்படிமா. இது மாதிரி நம்ம வந்து நிச்சயமாக ஒரு கெஸ்ட் வரும்போது இதே சொல்லுவோம், இதற்கு பதிலும் இப்படி சொல்ல தோணும். அங்கே கிரேசி மோகன் நிற்பார். ஹோட்டல், இது வந்து மர்டர் ஃபார் மீல்ஸ்னு மோகன் எழுதின ஸ்கிட்டு, எங்கள் விவேகானந்த காலேஜுக்காக எழுதி பாலாஜி போட்டு ப்ரைஸ் வாங்கின ஸ்கிட்டு. அதில் வந்து ஒரு ஹோட்டல் சீன் வரும், அந்த ஹோட்டல் சீனில் வடை கொண்டு வடை என்ன ஒன்று வடை வடை கொண்டு போய் என்ன அதே வடை இவ்வளோ சின்னதாக இருக்குது, சின்னதாக இருந்தால் தான் வடை, இல்லைன்னா அது அடை அப்படிமா.
ஸோ நேற்று கூட நான் ஒரு இடத்துல அடை சாப்பிடும்போது கிரேசி முகன் அந்த அடைக்குள்ள படத்தில் வரும் தெரியுமா சரன்னு காமிப்பாங்களா, அந்த மாதிரி அந்த அடைக்குள்ள கிரேசி முகன் தெரிஞ்சானுக்கு. He lives in every moment of your life. If you are trying to forget your miseries or trouble, even small niggles, பெரிய விஷயங்களே இல்லை. அதே மாதிரி இப்போது வண்டி ஓட்டின்னு வரும்போது ஃபோர் வீலர்ஸ் ஓட்டுறவாக்கெல்லாம் தெரியும், இந்த டூ வீலர்ஸ்காரங்க படுத்த பாடாக படுத்துறது திடீர்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குறுக்க நம்பர் கயர் கட்டி அழிக்கிற மாதிரி வச்சுன்னு போவாங்க. இது வந்து எங்கள் அப்பா ரமேஷும் அந்த மாதிரி யார் தான், நான் அதனால ரொம்ப சொல்லுவேன், டே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டூ வீலர் ஓட்டாதரா, ஏன்டா அப்படி அவசரத்தில் ஓட்டுறேன்னு. இது மோகனும் நிறைய அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் இன்னி வரைக்கும் கேட்டதில்லை. கொஸ் ஃபோர் வீலர் ஓட்டுறான். இது வந்து மாதுமிரண்டாங்கிற ட்ராமாவில் மோகன் வந்து ஜோக்காகவே வச்சுருப்பான். இந்த ஜோக்கு நிச்சயமாக எவ்ரி டைம் நம்ம நிற்க கார் ஓட்டும் போது தெரியும். அதில் வந்து சீனு மோகன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்கூட்டர் ஓட்டுறான்னு மாது வில் கம்ப்ளைண்ட். என்ன ஒரு வெறித்தனமாக ஓட்டுறான் அவன், தலைதறிக்க வண்டி ஓட்டுறான், அந்த வேகத்தோட வெறி தாங்க முடியாமல் ஸ்கூட்டரை விட்டு எகிரி குச்சி முன்னாடி ஓடுறான் அப்படிமா. அது டிப்பிக்கல் மோகன் வே ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ். அவன் சொல்லுவான், டே சரிடா நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன் ஓட்டுறேன், என்றைக்காவது ஆக்சிடென்ட் பண்ணுறேன்னா எப்படா ஆக்சிடென்ட் பண்ணுவேன், ஆக்சிடென்ட் பண்ணுறது கூட அந்த இடத்த விட்டே போயிடுறியே அப்படிமா. ஸோ நிச்சயமாக வந்து இன்னைக்கு சிக்னலில் நிற்கும்போது யாராவது ஒருத்தன் கிராஸ் பண்ணான்னா அங்கே மோகன் தெரிவானுக்கு. அண்ட் இந்த சீரியல் நாங்கள் ஏகப்பட்ட சீரியல் அவரோட ஒர்க் பண்ணேன், அஹெட் ஆஃப் டைம்ஸ் திங்கிங்லாம் ரொம்ப அஹெட் ஆஃப் டைம்ஸ். ரோபோ அவர் சொன்ன மாதிரி ரோபோ என்றைக்கும் பண்ணிட்டோம். அந்த ரோபோ இதில் வந்து எப்படி வரும்னாக்க, கிரேசி மோகனோட அப்பா ஒரு வெரி ரிச் மேன், வேறு யாரும் கிடையாது. அதில் மோகன் வந்து ஒரு ரெண்டு கட்டம். ஸோ அவர் வந்து பிஸ்னஸ்க்காக வெளியூருக்கெலாம் ஃபாரின்க்கெலாம் போகும்போது ஆப்வியஸ்லி இவர் ஆஷன் போக முடியாது. அதனால் நீலு அவரோட ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து அந்த வீட்டில் இவரை ஒப்படைச்சிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக அவனை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த வீட்டில் தான் நீலுவோட பையன் மாது அப்புறம் சீனு அந்த ரெண்டு பசங்களாம். இந்த ரெண்டு கண்டான் கிரேசி மோகன் கிச்சா அவன் அடிக்கிற லூட்டு இவங்களால் தாங்கவே முடியாது, ரொம்ப பாடாப்படுத்துவார். ஸோ இவனுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக வேலை கொடுக்கணும், அப்போ தான் இவனுடைய புத்தி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் அவங்ககிட்ட வாங்கிப்பாங்க. பரனில் ஏறி அதை அடின்னு சொல்லுது, ஒட்டடை அடின்னு சொல்லிட்டு ஏணிலாம் ஏற்றி அந்த ஏணிலேருந்து அவர் கீழே வந்து பின்மண்டலில் அடிபட்டுன்னு இவங்க கோமாவில் போயிடுவார். இவங்களாம் என்ன பயம்னா, அந்த அப்பா இண்டஸ்ட்ரீஸ் பெரிய இன்ஃப்ளூயன்சர் மேன், திரும்பி வந்து என் பையனை வேலை வாங்கி நீங்கள் கோமாவில் அடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவான்னு தெரியாது, பயந்துருப்பாங்க. அப்போது இன்னொரு கிரேசி மோகன் கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து ஒரு ஹியூமன் ரோபோவை தயார் பண்ணுறதுக்காக யூ வில் பி மேக்கிங் ப்ரிப்ரேஷன்ஸ். அதாவது எப்படின்னா, இந்த மாதிரி கோமாவில் இருக்கிறவங்களை ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி ஒரு சிப்பு வச்சு அதை மூடிட்டு அதில் வந்து கம்ப்யூட்டர் மாதிரி இன்புட்ஸ் கொடுத்துட்டே வந்தால் தட் மேன் வில் ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் அ நார்மல் ஹியூமன் பீயிங் ஆஸ் அ ஹியூமன் ரோபோ. ஸோ இவங்க ஒத்துப்பாங்க, அந்த எடுத்துருப்போம். கிரேசி மோகனே கிரேசி மோகனுடைய ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி ஆப்ரேட் பண்ணி அந்த சிப்பை வச்சுட்டு இங்கே ஜோக் எங்கே வரும்னாக்க இதெல்லாம் வச்சு முடிச்சுடுவார். இப்போ இன்புட்ஸ் கொடுக்கணும், நீ எல்லாமே ஆனால் அதில் அந்த சிப்பு காலியாக இருக்கும், இன்புட்ஸ் கொடுத்தா தான் அவனுக்கு வந்து திருப்பி அவன் பேச முடியும். ஏபிசிடியில் ஆரம்பித்து எல்லா கிராமர்லேருந்து ஆனா ஆவன்னாலேருந்து எல்லா தமிழ் சென்டென்ஸு கக்கா எல்லாம் சொல்லணும். ஸோ இவங்க எல்லாரும் உட்காந்து எல்லாத்தையும் ஏற்றுவாங்க மண்டல ஏற்றிட்டு, அதுக்கப்புறம் கிராஸ் செக் பண்ணும் அது கரெக்டாக ரியாக்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எனக்கு என்ன தோன்றதுன்னா, இது ராத்திரி படுத்துக்கும் போது நிறைய பேருக்கு இப்போ பால் சாப்பிட்ற ஹேபிட் இருக்கும், ஒரு காலத்தில் பசும்பால் இருந்தது இப்போ கிடையாது. இந்த இது படுத்துக்கும் போது நிச்சயமாக அந்த ஜோக் ஞாபகம் வரும், எனக்கு டெய்லி வருது. இதில் வந்து அந்த லேடி கேட்பாங்க, கிச்சா சரி தமிழ்லேருந்து ஒரு கேள்வி கேட்க சொல், பாவில் ஆரம்பித்து இல்லில் முடியும் ஒரு சொல் சொல். சொல்றேன் அப்படின்ட்டு பசும்பால் அப்படிமா, பாவில் ஆரம்பித்து இல்லில் முடியும் ஒரு சொல் பசும்பால் அப்படிமா. ஸோ எனக்கு நிஜமாக டெய்லி படுத்துக்கும் போது மோகன் காதில் பசும்பால்னு சொல்றது கேட்டு தான் நான் படுத்துக்கிறேன். ஸோ எங்களை பொறுத்தவருக்கும், கிரேசி கிரியேஷன்ஸை பொறுத்தவருக்கும், இந்த கிரேசி ஃபேன்ஸை பொறுத்தவருக்கும், இஸ் ஹியூமர் இஸ் அலைவ் அண்ட் தேர்ஃபோர் இஸ் அலைவ். அதாவது எத்திர எத்திர குணாத கீர்த்தனம் தத்தெடுத்த கிருதமஸ்த காஞ்சலியும் பாஸ்வாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதி மம்தர் ராட்சசந்தகம், இங்கெல்லாம் ராமாயணம் ஓதப்படுகிறதோ கேட்கப்படுகிறதோ அங்கெல்லாம் கண்ணில் ஆனந்த கண்ணீரோட அனுமார் இருக்கிறார்னு சொல்கிற மாதிரி, எங்கெங்கெல்லாம் கிரேசி கிரியேஷன்ஸ் நாடகங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் கிரேசி மோகன் நிச்சயமாக அவனுடைய ஆன்மா ஒரு வீட்டிலிருந்து ரசித்து கொண்டு தான் இருக்கிறது என்று நம்புகிறோம். இதை எப்படி சொல்கிறேன்னாக்க, எங்கள் ட்ராமாவில் முதல்ல நான் ஒரு அனௌன்ஸ் பண்ணுவேன், Crazy Mohan and the members of Crazy Creations take great pleasure in welcoming you.
இன்னைக்கும் அதை சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். பிகாஸ் வி ஸ்ட்ராங்லி பிலீவ் ஹிஸ் ஆத்மா இஸ் சோல் இஸ் வெரி மச் அலைவ் அண்ட் வித் அஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹியூமர் கிளப் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. அடுத்த பேச்சாளர் பேசுவதற்கு முன்பாக, போன மாதம் நம்ம நயினார் அப்படிங்கிற ஒரு இந்த செயற்கை கால் பொருத்துவதற்காக